கொரோனா வந்துடும் மரவான் அப்படி சொன்னாங்க. அகரபத்து குரவானாராம் அவங்களுக்கு மாறுமாம் சொன்னாங்க. டியூஷன் வாரத்தில் அவங்க தர பேமெண்ட்டை வச்சு வீட்டு வாடகை மற்ற திடீர் செலவுகள் எல்லாம் கவர் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அவர்கிட்ட நான் பெருசாக காசு கேட்கறதும் இல்லை. ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டு வாடகை இந்த குவாரண்டைனுக்காக குறைச்சி தான் எடுத்தார். இருந்தும் அந்த குறைச்செடுத்த காசையும் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு ஆள் உள்ள சிம்பிட்டு போயிருந்து சாப்பிடணும்டா இப்படி சாப்பிட்றேன். வீட்டு வேலை போய் வந்த மக்களை காப்பாற்றுறேன். சரியான கஷ்டம் வேறு மக்களையும் படிக்க வச்சு உதவ வச்சு கை கடுமையாக கஷ்டப்பட்டுக்கேன். ஊடு உழவு இல்லாமல் 32 வருஷமும் ஊடு இல்லாமல் உழவு இல்லாமல் அங்கே திஞ்சு குஞ்சு திரிஞ்சு விட்டேன். இப்போ ஒரு ஆட்சியாக இருந்த ஊடு உழவு தந்திருக்காரு, அதில் வந்து குஞ்சு திரிக்கேன். அக்கரப்பத்துக்கு போகிறேன், கிதாய டாக்டர் விட்ட வேலை செய்கிறேன், ஓசியா டீச்சரை விட்டு வேலை செய்கிறேன், சமைச்சு வைக்கிறேன், இனி வீட்டு வெளியில் போட்டு தரைக்கிறேன். டியூஷன் செஞ்சதை விட டைலரிங்கே செஞ்சிருக்கலாம் போல இருக்கு. டியூஷன் வச்சதால இந்த லாக்டவுன் பண்ண பிள்ளைகளும் இல்லை, வருமானங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. டைலரிங் செஞ்சுருந்தால் அந்த நோன்புக்குள்ள ஓடர்கள் ஆஜம் எங்களுக்கு வந்திருக்கும். இப்போ ஊரில் ஆக்களுக்கு டைலராக தெரிஞ்சதை விட சிங்களா டீச்சராக தான் என்ன நல்லா தெரியும் எல்லாருக்கும். சில இடத்துல 300 ரூபா தருவாங்க, சில இடத்துல 400 ரூபா தருவாங்க, சில இடத்துல 500 ரூபாயும் தருவாங்க. வேலை செஞ்சுட்டு இப்போ அரிசி வாங்குறேன்டா, 100 கிலோ அரிசி வாங்குறேன்டா 120 ரூபா வேணும், தேங்காய் ஒன்று வாங்குறேன்டா 100 ரூபா வேணும், இப்போ சீனிக்கு 150 ரூபா. எப்படி பிள்ளைகளை காப்பாற்றுறேன்? டியூஷன் வச்சுட்டு இருந்ததால் வந்தீங்க, எனி டைம் பிள்ளைகள் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ லாக்டவுன் பண்ணினதால் பிள்ளைகளும் பெருசாக வாரல. மற்ற வந்து அவங்க முன்ன டியூஷன் வாரத்தில் அவங்க தர பேமெண்ட்டை வச்சு வீட்டு வாடகை மற்ற திடீர் செலவுகள் எல்லாம் கவர் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அவர்கிட்ட நான் பெருசாக காசு கேட்கறதும் இல்லை. கொரோனா வந்துடும் மரவானாம் சொன்னாங்க. அகரபத்துக்கு வரவானாராம் அவங்களுக்கு மாறுமாம் சொன்னாங்க. அதுக்கு எங்கள்ட பக்கம் அப்படி இல்லையே, உண்டும் நாங்கள் போவையும் இல்லை. எங்கள்ட வீட்டை நாங்கள் இருந்தோம், திரும்ப வேணான்னு சொன்னோம், நாங்கள் இருந்தோம். சரிம்மா, இஃப்தாருக்கு என்ன செஞ்சீங்க? இங்கேயும் கஷ்டமாக தானே இருக்கு. இஃப்தார் சஹர் எல்லாம் லாக்டவுன் பண்ணத்தால் கடையிலெல்லாம் மூடி இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட் பண்ணி பேத்துட்ருக்கேன். பெருநாளைக்கு என்ன செஞ்சீங்க? உடுப்பல் எடுத்ததா? மீனை விற்று பிடிச்சிக்கிறதாலும் அதை விற்க போகிறதுக்கும் கஷ்டம். இப்போ கொஞ்சம் மீன் கொண்டாடுறதையும் அதையும் விற்க போகிறதும் கஷ்டமாக இருக்கு. கேபி போட்டு ஆனிச்சுன்னா அதுவும் இல்லை. கொண்டார மீனை பகத்துக்காரர்கள் நாங்கள் பிடிச்சி எடுக்கணும். குரண்டைக்குள்ள வந்து பொருளாதார சிக்கல்கள் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த டைமுக்கு வந்து எங்களோட ஃபேமிலி அவரோட ஃபேமிலி அதை வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு. அதால் பெரிய உதவியாக இருந்துச்சு. பண உதவியாகவும் செஞ்சாங்க, பொருள் உதவியாகவும் செஞ்சாங்க. இப்படி அகட்டெல்லாம் வாங்கினதில்லை. ஆனால் இந்த நிலைமையில் அவங்க தரக்குள்ளே கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி எல்லாம் வாங்குறோமேன்னு சொல்லி
இருந்தும் இப்படி வாங்கித்தானா ஆகணுமாங்கிற நிலைமை இருந்ததால ஏதோ ஒரு வகையில் வாங்கி அதை மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். துக்கர் ரூட்டையெல்லாம் போனேன். துக்கர் ரூட்டின்னு சொல்லி ரெண்டும் இல்லை. கிசாங்கமாரி பொம்பளோட ரூட்டை பாலக்குட்டி ஒன்று தான் அங்கே கொண்டு நாட்டு வந்து அயிலியாச்சும் பழம் கிடைக்கும் அங்கே எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கு நான் அது பழம் கிடைக்கும் அதை வச்சு தண்ணி ஊற்றினா அது செஞ்சு பார்ப்போம். ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டு வாடகை இந்த குவாரண்டைனுக்காக குறைச்சி தான் எடுத்தார். இருந்தும் அந்த குறைச்செடுத்த ஹாசையும் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதால் வீட்டில் இந்த நகையை கொண்டு போய் விற்று போட்டு தான் அந்த வாடகையும் கட்ட வேண்டிய நிலைமை இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்படி செய்கிற வேண்டி. இருந்தும் கட்டணுங்கிறதுக்காக அப்படி ஒரு வேலையை உண்டு.